ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான ஐந்தா டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி வெற்றி பெற்று வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியாக பதிவு செய்யுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்திய அணி முன்னாடி இருக்குன்னே சொல்ல முடியும். இதற்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீரரை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக அது யாருன்னா ராகுல் டிராவிட். ராகுல் டிராவிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோனி தலைமையிலான இந்திய அணியில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிக படு மோசமான ஒரு தோல்வியை இந்திய அணி பெற்றிருக்கும். வரலாற்றிலேயே 4-0 என்ற கணக்கில் வந்து இந்திய அணி தோற்று மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையை இந்திய அணி எட்டியிருக்கும். ஆனாலும் கூட ஒரு நபர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 3 டெஸ்ட் செஞ்சுரியை அந்த சீரீஸில் அடிச்சிருப்பாரு. அது வேற யாரும் கிடையாது, ராகுல் டிராவிட் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அணியோட எல்லா விக்கெட்டுகளையும் இங்கிலாந்து வீரர்கள் எடுத்திருந்தாலும் கூட ராகுல் டிராவிட்டோட விக்கெட்டை எடுக்கிறதுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறி இருக்குன்னே சொல்ல முடியும். ஏன்னாக்கா இங்கிலாந்தோடைய சூழல் வந்து சூப்பராகவே தெரிஞ்சிருப்பாரு ராகுல் டிராவிட்டை பொறுத்த வரைக்கும். டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி இங்கிலாந்து கிட்ட பண்ண தவறாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட் சைட் பாலை வந்து எஜ் வாங்கி அவுட் ஆகிற விதத்தை வந்து இவர் இப்போ கண்டிப்பாக மாற்றுவார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்க இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்கான அணியாக தான் இருக்காங்க. ஆனால் முன்னாடி இருந்த இங்கிலாந்து அணின்றது வேற லெவல் ஆஃப் இங்கிலாந்து அணியாக இருந்திருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அந்த அணிக்கிட்ட காட்டிருக்குன்னே சொல்ல முடியும். ஏன்னா ராகுல் டிராவிட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு முறை ஒரு வீரராக ஏற்பட்ட தோல்விக்கு பதிலளிக்கிற விதமாக இப்போ கோச்சாக மாறி இந்திய அணிக்கு இந்த ஒரு வெற்றியை பெற்று தந்து இந்திய அணியை தொடர வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. அதனால இங்கிலாந்து அணி மிக கடுமையான ஒரு போராட்டத்தை இந்திய அணி முன்னாடி வைப்பாங்க. ஆனால் இந்திய அணி அதை விட ஒரு கடுமையான போராட்டத்தை இங்கிலாந்து அணி முன்னாடி வைப்பாங்க. இந்த டெஸ்ட் போட்டி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற வகையில் தான் இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னே சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க இந்த டெஸ்ட் போட்டியை இந்திய அணி வெல்லணும்னு சொல்லிட்டு அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.